தோழர்களே வணக்கம். இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போறது வந்து கோழி குஞ்சுகளுக்கு சளி பிடிச்சா அதை எப்படி சித்த மருத்துவத்தால போக்குறது அப்படின்றத பத்தி தான் சொல்ல போறேன். இப்ப சளி பிடிச்சிருக்கோம். சளி பிடிச்சுன்னு சொன்னா பாத்தீங்கன்னா அதுக்கு அந்த இறப்பை வீக்கம் எல்லாம் இருக்கும், ஜீரணமாகாது, உணவு ஜீரணமாகாது, அதனால இறப்பை வீக்கம் இருக்கும். இப்ப அதுக்கு நாங்க எப்படி சித்த மருத்துவம் பண்ணலாம், குணப்படுத்தலாம்? இப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஆங்கில மருத்துவத்தை பத்தி நிறைய சொல்லியிருக்கோம். இப்போ வந்து சித்த மருத்துவம் சொல்ல போகிறோம். சித்த மருத்துவத்தில் வந்து என்ன மாதிரி அதை வந்து குணப்படுத்த முடியும்? அதிகமாக சளி பிடிச்சிருக்குது கோழி குஞ்சுகளுக்கு. இப்போ பண்ணையில் நீங்கள் வளர்க்குறீங்க, பண்ணையில் 500 வச்சுருப்பீங்க, 1000 வச்சுருப்பீங்க, 200, 100 இது மாதிரி பல மாதிரி வச்சுருப்பீங்க. இப்போ 150 இருந்துச்சுன்னு சொன்னால் இன்ஜெக்ஷன் போட்டு குணப்படுத்த முடியும், பட்டு செஞ்சிடலாம் நம்ம அதை. இப்போ 500 வச்சுருக்கீங்க, 1000 வச்சுருக்கீங்கன்னா முடியாதுல்ல. அப்போ சித்த மருத்துவத்தில் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் இன்றைக்கி சொல்கிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்லியிருக்க அளவுகளை விட அளவு இப்போ அளவுகள்லாம் சொல்ல போகிறோம். இது நீங்கள் கோழி குஞ்சுகள் அதிகமாக இருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். இது எப்படி வைக்கணும்னா சளி பிடிச்சோன்னு வைக்கணும்னு அவசியம் இல்லை. சளிக்கு முன்னாடி அப்போ 1.5 மாதம் ஆயிடுச்சு கோழி குஞ்சுக்கு, அப்படி ஒரு 45 நாள் ஆயிடுச்சுன்னு சொன்னாலே நீங்கள் இதை வந்து கஷாயத்தை ரெடி பண்ணி அது குடிக்கிற தண்ணியில் கலந்துக்கலாம்னு வச்சுக்கலாம். வைக்கும்போது அதுக்கு வந்து எதிர்ப்பு சக்தி உருவாகிறதோடு சளி பிடிக்கிறதும் குறையும். அதனால் நீங்கள் இது வந்து ஒரு 45 நாள்லேருந்து ஆரம்பிச்சிடலாம். எல்லா கோழிகளுக்குமே வைக்கலாம், இந்த கோழிக்குன்னு கிடையாது, வான் கோழி, கிண்ணி கோழி எல்லா எதுக்குமே வைக்கலாம். இது ஆக மொத்தத்தில் சளிக்காக கொடுத்து கஷாயம் தான். இதை வச்சா வந்து சைடு எஃபெக்ட் இல்லை. முதல்ல நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த பக்க விளைவுகள் வந்து ஆங்கில மருந்துகளில் இருக்கும் கோழிகளுக்கு. இப்போ அதிகமாக நீங்கள் இன்ஜெக்ஷன் பண்ணுறதோ மருந்தோ போட்டிங்கன்னா அந்த தலையை அப்படி இப்படி சாய்ச்சிப்போம், வளைச்சிப்போம். ஆனால் இப்போ நம்ம சித்த மருத்துவம் பண்ணும்போது அப்படியெல்லாம் சாய்க்காது, வளைக்காது, அதெல்லாம் செய்யாது. ஆனால் என்ன பண்ணோம்னா இதை அதிகப்படுத்தின உடனே இதை நம்ம செய்யக்கூடாது. அதுக்கு முன்னாடி ஆரம்ப நிலைகள்லேயே இதை நம்ம பண்ண ஆரம்பிச்சோம்னா சளி பிடிக்கிறது குறைஞ்சிடும். சளி இருந்தால் கூட அப்படியே குறைஞ்சிடும். சின்ன ரொம்ப சின்ன குஞ்சுகளுக்கு கொடுக்கக்கூடாது, இது கொடுக்க வேணாம். ஒரு 45 நாளைக்கு அப்புறம் உள்ளதுக்கு நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம், எவ்வளோ வேணுமோ கொடுக்கலாம். சரி வாங்க அடுத்தபடியாக வீடியோக்குள்ளே போகிறோம். இப்போ வந்து எப்படி தயார் பண்ணுறது, என்னென்ன பொருட்கள் இதில் சேர்க்கறது, சேர்த்து இதை வந்து கஷாயமே அப்படி ரெடி பண்ணுறது. சரி வாங்க, இதை எப்படி தயார் பண்ணுறாங்கன்னு பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். என்னென்ன பொருட்கள் இருக்குது வேணும், இந்த பொருட்கள் தான் நம்ம முக்கியம். ஒரு வீடியோ போடும்போது நம்ம ஒரு மருத்துவத்தை சொல்லும்போது கரெக்டாக அந்த பொருட்கள் என்னன்றதை நம்ம கரெக்டாக சொல்லி ஆகணும்ல. அதனால் நான் இப்போ உங்களுக்கு என்னென்னு சொல்ல போகிறேன். இது வந்து துளசி. இது பார்த்திங்கன்னா நம்ம எல்லாத்துக்குமே கிடைக்கும், பெரும்பாலும் கிடைக்கும் துளசி இது பேர். இது எல்லாருக்குமே எல்லா இடத்துலையுமே கிடைக்கும். இது ரெண்டு துளசி இருக்குது, எந்த துளசி வேணாலும் நீங்கள் பயன்படுத்தலாம். கருந்துளசி, செந்துளசின்னு சொல்லுவாங்க. ரெண்டு துளசியில் எந்த துளசி வேணாலும் பயன்படுத்தலாம். இது ஒரு அளவு, ஒரு கைப்பிடி அளவு, இதை அவ்வளோ எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும். இது ஒரு 1 லிட்டர் தண்ணி அளவுக்கு தான் நம்ம பயன்படுத்த போகிறோம் இது. அப்புறம் வந்து இது ஜீரகம், சின்ன சின்ன சீரகம், ஜீரகம்னு சொல்லுவோம்ல, ஜீரகம். இது வந்து ஒரு 5 கிராம் அளவில் எடுத்துக்கிட்டோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கொத்தமல்லி, இது ஒரு 25 கிராம் அளவில் எடுத்துருக்கோம் கொத்தமல்லி. அப்புறம் வந்து ஓமம், ஓமம் ஓமம் ஒரு 5 கிராம் அளவில் ஓமம் எடுத்திருக்கோம். அப்புறம் வந்து வால்மிளகு, இந்த வால்மிளகு ஒரு 5 கிராம் எடுத்திருக்கோம். இந்த மிளகு போடாமல் ஏன் வால்மிளகு போடுறோம்னா வால்மிளகில் அதிகமான மருத்துவ குணங்கள் உண்டு, அதனால் வால்மிளகை பயன்படுத்துகிறோம். அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா முசுமுசுக்கை, இது வந்து முசுமுசுக்கைன்னு சொல்லுவாங்க. இதை இது வந்து சித்த மருத்துவத்துக்கு பயன்படுறது தான். இது வந்து இந்த கோழி குஞ்சுகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த வீசி மாதிரி இருக்கும், சளி வந்தாலே இழுப்பு அப்படிலாம் இருக்கும், அதையெல்லாம் இது வந்து கட்டுப்படுத்தும். இந்த பொருட்கள் 6 பொருட்கள் சேர்த்துருக்கோம். இப்போ சிட்டியில் இருக்கவங்களுக்கு சில வேளை இதெல்லாம் கிடைக்காம இருக்கலாம், இந்த முசுமுசுக்க கிடைக்காது. துளசி பெரும்பாலும் கிடைக்க வாய்ப்பு இருக்கும், முசுமுசுக்க கிடைக்காது. முசுமுசுக்க கிடைக்கலன்னு சொன்னால் நீங்கள் வந்து கற்பூரவல்லி இலை இருக்குது, கற்பூரவல்லி அந்த கற்பூரவல்லி இலையை கூட சேர்த்துக்கலாம், அது கலந்துக்கலாம். இப்போ நம்ம எதுக்காக இதெல்லாம் பயன்படுத்துகிறோம் அப்படின்னா இது வந்து சளியை குறைக்கும், துளசி சளியை குறைக்கும், சின்ன சீரகம் வந்து ஜீரண சக்தியை உருவாக்கும், அதே வந்து பார்த்திங்கன்னா மல்லி வந்து பார்த்திங்கன்னா ஜீரண சக்தி தான் மல்லியும், ஓமமும் ஜீரணத்துக்கு தான் நம்ம போடுறோம். இப்போ சளியை குணப்படுத்துறது வந்து முசுமுசுக்கை, அப்புறம் வந்து வால்மிளகு, அப்புறம் வந்து பூண்டு. இப்போ இதுக்கேற்ற மாதிரி ஒரு 3 பூண்டு வச்சுக்கலாம், சின்னதாக இருந்தால் 3, பெருசாக இருந்தால் 1, அது பூண்டு வச்சுக்கலாம். இது எல்லாத்தையும் வந்து நம்ம அடுத்தபடியாக எப்படி இதை மிக்ஸ் பண்ணுறதுன்றதை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். சரி வாங்க, இது எதை வந்து நம்ம இடிக்கலாம், இது எல்லாத்தையும் போட்டு இடிக்க முடியாதுல்ல, எந்தெந்த பொருட்களை போட்டு இடிக்கலான்றதை பற்றி நான் சொல்லுவேன். இப்போ வந்து முதல்ல நான் வந்து பூண்டு எடுத்துக்கிட்டேன். பூண்டு எடுத்து இப்படி எடுத்து நம்ம பல்ல பல்லாக எடுத்துக்கிட்டு இதில் போட்டு கட்டி தான் கொஞ்சம் கொஞ்சமாக உடைச்சிட்டு பல்லுமெல்லாம் எடுத்துட்டு அந்த பட்களை மட்டும் நம்ம நல்லதாக எடுத்துக்கலாம். சுத்த பற்றி பிரச்சனை இல்லை, அது இருந்தாலும் போட்டு இடிக்கலாம், சாயம் தானே வைக்க போகிறோம்.
அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வால்மிளகு, வால்மிளகு எடுத்துக்கிறேன், அதையும் இதில் போட்டுருவேன். சின்ன சீரகத்தையும் எடுத்து இதில் போட்டுருவேன். சின்ன சீரகத்தை போட்டதுக்கப்புறமா இடிக்கணும் எல்லாத்தையும் சேர்த்து. இப்போ நம்ம இடிக்கிறோம்ல, இப்போ ஒரே தான் காஞ்ச இதில் இடிக்க முடியாது, அதனால என்ன பண்ணுறோம், லைட்டாக தண்ணி ஊற்றிக்கிறோம். அதில் போல் கொஞ்சமாக தண்ணியை விட்டுட்டு இடிக்கிறோம். ரசத்துக்கு இடிக்கிற மெத்தடு தான் அது, எல்லாருக்குமே தெரியும், பெண்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், ஆண்களுக்கும் சில பேருக்கு தெரியும், ஏன்னா எல்லோரும் ரசம் வைக்க தெரிஞ்சவங்க தானே நம்ம. இப்போ இடித்து முடிஞ்சுது, இது ரெடியாச்சு, ரசத்துக்கு இடித்த மாதிரி இடித்தாச்சு. இப்போ இதை எடுத்துக்க வேண்டிதான். இது முசுமுசுக்குன்னா எப்படின்னா, எப்படி இருக்கும் அப்படின்னா, இது ஒரு தாவரம் தான். இது வந்து பார்த்திங்கன்னா பாருங்க, கொடியாக வரும், இது கொடியாகவே படர்ந்து போகும், கொடியில் தான் அந்த இலை வந்துட்டு இருக்கும். இந்த இலையை எப்படி ஈஸியாக நம்ம முசுமுசுக்குன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, இந்த ரெண்டு பக்கம் பார்த்தீங்கன்னா முள் முள்ளாக இருக்கும். இந்த கோவக்காய் செடி கூட இது மாதிரி தான், இலை இதை மாதிரி தான் இருக்கும், ஆனால் அதில் வந்து இந்த முள் தன்மை இருக்காது. இதில் அந்த பாருங்கள் லைட்டாக அந்த முள் தன்மை மாதிரி இருக்கு பாருங்கள், முள் முள்ள லைட்டு வெள்ள வெளியாக இருக்கும். கையை வச்சு பார்த்தீங்கன்னா லைட்டாக அருவும், அது அப்படியே முள் மாதிரி இருக்கும். அந்த முள் மாதிரி இருக்கிறது தான் முசுமுசுக்கை. இது பேர் தான் முசுமுசு. எந்த இடத்துல வச்சு இதை பயன்படுத்தலாம் அப்படின்றது தான். இப்போ கஷாயம் வந்து வைக்க போகிறோம். இதை வந்து ஏன் அந்த கஷாயம்னு சொல்கிறோம்னா, அந்த மூலிகையெல்லாம் சேரனால தான் அந்த கஷாயம்னு சொல்கிறோம். இப்போ இதை எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னா, எந்த அடுப்பில் வைக்கலாம் அப்படின்னா, இந்த பாருங்கள் இதை மாதிரியான அந்த உமி போட்டு பயன்படுத்துகிற இந்த அடுப்புலையும் வைக்கலாம். அப்புறம் நம்ம கல் வச்சு, மூணு கல் வச்சு அது மேலேயும் வச்சு வைக்கலாம். அப்புறம் வந்து வீட்டில் கேஸில் வைக்கலாம், ஸ்டவ்வில் வைக்கலாம், எதில் வேணாலும் நீங்கள் வைக்கலாம். இந்த அடுப்பில் தான் வைக்கணும்னு அவசியம் இல்லை. நான் என்ன சொல்கிறேன்னா, இது ஒரு கஷாயமாக வைக்கிறதுனால ஒரு இயற்கையாக இருக்கட்டுமே தான் அந்த மண் சட்டி எடுத்திருக்கேன், அப்புறம் இந்த அடுப்பு எடுத்திருக்கேன், அதில் தான் நான் வைக்க போகிறேன். நீங்கள் உங்களுக்கு எது வாய்ப்பு எது சரியாக இருக்கோ அதில் நீங்கள் வைக்கலாம், எதில் வேணாலும் வச்சு பொதுக்கி வைக்கலாம். சட்டிக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஒரு லிட்டர் தண்ணி அளவில் வச்சுருக்கோம். அதில் அதிகமாக இப்போ கோழிகளுடைய எண்ணிக்கையை பொறுத்து தான் எல்லாமே, எண்ணிக்கை அதிகமாக இருக்குன்னா இதில் கொஞ்சம் கொஞ்சம் அதிகப்படுத்திக்கலாம், அது மாதிரி தண்ணியும் அதிகப்படுத்திக்கலாம். இப்போ எங்களுக்கு எண்ணிக்கை கொஞ்சம் கம்மியாக இருக்கிறனால நாங்கள் வந்து ஒரு லிட்டர் தண்ணி தான் வைக்கிறோம். இப்போ இல்லை, இந்த பொருட்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணியை கொதிக்க வைக்காமலே உள்ளே போட்டுக்கலாம் எல்லாத்தையும். இப்போ ஓமத்தை போடுறோம் பாருங்கள், இது ஓமம், இது நம்மளுடைய ஜீரண சக்திக்காக நம்ம பயன்படுத்துகிற ஓமம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மல்லி, கொத்தமல்லியை போடுறோம். இதெல்லாம் நைக்க தேவையில்லை, இதை வந்து அப்படியே போட்டாலே இதெல்லாம் சார் இறங்கிக்கும், நல்லா கொதிக்க கொதிக்க இது சார் இறங்கிடும்ல, அதனால் இதை ஒன்றும் நம்ம செய்யாமல் போடுறோம். இப்போ மல்லியை போட்டு முடிச்சிட்டோம். இப்போ துளசி போடுறோம், எல்லாருக்கும் தெரிஞ்சதான் துளசி. அப்புறம் வந்து முசுமுசுக்கு இலை போகிறோம். இதெல்லாம் வந்து இந்த கைப்பிடி அளவு, அது கோழிகளுக்கு எண்ணிக்கைக்கு ஏற்ற மாதிரி தான், அதிகமாக இருந்தால் அதிகம் எடுத்துக்கலாம். இப்போ இதை நான் முதல்ல சொன்ன மாதிரி, இப்போ முசுமுசுக்கு கிடைக்கல அப்படின்னா கற்பூரவள்ளி இலைகளை வந்து சேர்த்துக்கலாம். ஒரு இந்த அளவுக்கு ஒரு நாலு இலை அஞ்சு இலைகள் சேர்த்துக்கலாம். இப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, நம்ம தயாரித்து வச்சுருக்கிற இந்த ரசத்துக்கு தேவையான ஐட்டம்ஸ் வைப்போம்ல, அது எல்லாமே இங்கே தயாரித்து வச்சுருக்கோம். அதே எல்லாத்தையும் எடுக்கிறோம், அதையும் எடுத்து இதோட போட்டுக்கோம். அடுத்தபடியாக நம்ம வந்து அடுப்பை ரெடி பண்ணிக்க வேண்டியதான். அடுப்பு பற்ற வச்சுட்டு தூக்கி அதில் வைக்கணும். அடுப்பு பற்ற வைக்க போகிறேன், கொஞ்சமாக மண்ணெண்ணை ஊற்றிக்கிறோம் அடுப்பில். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஈ குச்சை நம்ம பற்ற வச்சு இதில் போட்டுடுறோம். அடுப்பு ரெடி ஆச்சு. இப்போ நம்ம இதை தூக்கி மேலே வச்சிட வேண்டியதான். கொதித்ததுக்கு அப்புறமா அந்த ஒரு லிட்டர் தண்ணி வந்து ஒரு முக்கால் லிட்டர் அளவுக்கு வரும். ஒரு கால் லிட்டர் வச்சுனா போதும், அதிகம் வச்ச தேவையில்ல, அது கொதிச்சிடும் கொஞ்சம் நேரத்தில். கொதித்த உடனே நம்ம வந்து அதை நிறுத்திட்டு அதை எடுத்து இந்த கஷாயத்தை எடுத்து நல்லா ஆற வைக்கணும். சூட்டோடு ஊற்றிடக்கூடாது, நல்லா ஆற வச்சுட்டு அது ஆறுனதுக்கப்புறமா எடுத்து கோழிங்க வந்து தண்ணி குடிக்க பாத்திரம் வச்சுருப்போம் பாருங்கள், வெளியில் பாத்திரம் வச்சுருப்போம் தண்ணி குடிக்கணும், அந்த பாத்திரத்தில் ஊற்றி வச்சா போதும், அதுங்க பாட்டு பிடிக்கும். வெளியே உள்ள கோழிகளும் கொடுக்கலாம், பண்ணைக்குள்ளே உள்ள கோழி கொடுக்கலாம். பண்ணைக்குள்ளே கோழிகளுக்கு வந்து சளி பிடிச்சிருக்குது அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணோம்னா, எந்த நேரம் ஊற்றி வைக்கக்கூடாது, கோழியை காலையில் தீவனம் போட்டு தண்ணி கொடுக்காமல் வச்சுருக்கணும். தாகத்தோடு இருக்கும், ஒரு 12 மணி அளவில் போயிட்டு இந்த ஆற வச்ச இந்த கஷாயத்தை அது தண்ணி குடிக்கிற பாத்திரத்தில் ஊற்றி வச்சிட்டோம்னா வந்து எல்லாம் குடிக்கும், நல்லா குடிக்கும். குடிக்கும்போது சளி கட்டுப்படும், நிறையவே சளி கட்டுப்படும். அதான் நான் சொன்ன மாதிரி, முதல்ல சொன்ன மாதிரி தான், ஆரம்பத்தில் சளி பிடிக்குது பாருங்கள், அந்த சளி பிடிக்கிறதுக்கு இது நல்லா கட்டுப்படுத்தும். சளி முற்றி இருக்குன்னா அது வேற மருந்து, இது
இது வந்து ஆரம்பத்தில் சளி வந்து வராமல் இருப்பதற்காகவும் எதிர்ப்பு சக்தியை உருவாக்குறதுக்காகவும் நம்ம இது கொடுக்கணும். நல்ல ஜீரண சக்தி, இப்போ வந்து சளி பிடிச்சிருக்கீங்கன்னா கோழி குஞ்சுகளுக்கு ஜீரண குறைபாடு இருக்கும், இந்த வயிறு வந்து இறப்பை வந்து வீங்கிட்டு அப்படியே காற்று பிடிச்ச மாதிரி இருக்கும். அப்போ நம்ம இதை கொடுத்துட்டு வந்தோம்னு சொன்னால் அந்த ப்ராப்ளங்கள்லாம் வராது. இது ரொம்ப சின்ன குஞ்சுன்னா 1.5 மாதம் குஞ்சுகளுக்கு, 1.5 மாதம் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் அந்த குஞ்சுகளுக்கு இதை தண்ணியில் கலந்து வைக்கலாம். அது மாதிரி பெரிய கோழிகளுக்கு தாராளமாக வைக்கலாம், ரொம்ப சின்ன குஞ்சுகளுக்கு வைக்க வேணாம். அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு, இப்போ நம்ம வச்சு 5 நிமிஷத்தில் நல்லா கொதிக்குது. இன்னொரு 15 நிமிஷம் கொதிச்சுதுன்னா போதும், ஒரு 20 நிமிஷம் கொதிச்சிச்சின்னா போதும், இந்த ரசாயம் ரெடி ஆயிரும். இப்போ நம்ம கொஞ்சம் நேரத்துக்கு ஒருக்க இப்படி லைட்டாக கிண்டி விடணும், இல்லாட்டி அது பொங்கிகிட்டே இருக்கும். அதுக்காக தான் அப்பப்போ கிண்டி விட்டு வேற உள்ள தள்ளி விட்டோம்னா சீக்கிரமாக கொதிச்சிடும். பத்து நிமிஷம் வந்து கொதிக்க வச்சோம், அதிகம் டைம் தேவையில்லை, ஒரு 10 நிமிஷம் கொதிச்சா போதும். கொதிச்சிருச்சு, இப்போ நம்ம இறக்கி வச்சிடுறோம். கீழே இறக்கி கொஞ்சம் ஆறட்டும், லைட்டாக ஆறுனதுக்கப்புறம் வடிச்சிட்டோம்னா சரி. சரி, இப்போ வந்து லைட்டாக ஆறிடுச்சு, இப்போ ஃபுல்லாக ஆறலை, என்ன லைட்டாக ஆறிடுச்சு. நம்ம வடிகட்டும் போது கவனமாக வடிகட்டணும், ஏன்னா இந்த பிளாஸ்டிக்கில் ஊற்றிடுச்சுன்னா அது பொசுங்க வாய்ப்பு இருக்குல்ல. லைட்டாக ஊற்றிக்கிட்டு வடிகட்டி கஷாயத்தை எடுத்துகிட்டு இதை என்ன பண்ணுறோன்னா, இதை ராவாக கொடுக்காம இல்லை தண்ணி கலந்து கொடுக்கணும். லைட்டாக தண்ணி கலந்துக்கலாம், அதிகம் தண்ணி கலக்கூடாது. லைட்டாக தண்ணியை கலந்து கொடுத்தோம்னா கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்கும். ரைட், இது வடிகட்டி எடுத்தாச்சு, இப்போ இதை ஆற வச்சிட வேண்டியதுதான். இதை நல்லா ஆற வச்சுட்டு கோழிங்களுக்கு தண்ணியில் கலந்து கொடுக்கலாம். இப்போ கஷாயம் ரெடி ஆகிடுச்சு, வடிகட்டி எடுத்து வச்சுருக்கோம். இப்போ இதை என்ன பண்ணுறோம்னா, ஒரு 1.5 லிட்டர் தண்ணி அளவில் கோழி குடிக்கிற பாத்திரத்தை ஊற்றி வச்சு இது ஒரு 50 ml எடுத்து அதில் ஊற்றிடுவோம். டெய்லி ஒத்திக்கல் தண்ணியில் வைக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ அதிகமான சளி இருந்துச்சுன்னு சொன்னால் இதை கொஞ்சமாக எடுத்து ஒரு சிரஞ்சில் ஒரு 1.5 ml 0.5 இருக்கு பாருங்கள், அந்த சிரஞ்சில் அந்த அளவு இழுத்து வாய் உள்ளுக்கு அடிச்சு விடலாம். ஆனால் எதாக இருந்தாலும் கொதிக்கும் போது வைக்கக்கூடாது, ஃபுல்லாக ஆரிய பிறகு தான் அதை வைக்கணும், தண்ணியை வைக்கணும். ஆரிய பிறகு நம்ம பயன்படுத்தும் போது அது அழகாக குடிக்கும், சளி ஓரளவுக்கு இருந்தால் கூட குறைஞ்சிடும். இப்போ சித்த மருத்துவம் அந்த தடவை சித்த மருத்துவம் சொல்லியிருக்கேன். எங்களுடைய சேனல் பிடிச்சதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரும் அதே அழுத்துங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கால் பண்ணுங்கள். கோழி சம்மந்தமான எந்த விஷயமாக தானே உங்களுக்கு நான் எந்த டைம்லையுமே பதிலளிக்க தயாராக இருக்கேன், நீங்கள் கண்டிப்பாக கால் பண்ணுங்கள். ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, இப்போ நிறைய பேர் நினைப்பீங்க என்ன எதுக்கு எடுத்தாலும் உடனே சப்ஸ்கிரைப் பண்ண சொல்கிறாரு அப்படின்னு. சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் எங்களுடைய வீடியோக்கள்லாம் உங்களுக்கு கிடைக்கும்ன்றக்காக தான் நாங்கள் சொல்கிறோம். உங்களுடைய கோழி வந்து என்னுடைய கோழி மாதிரி, நான் நீங்கள் எவ்வளோ முதலீடு பண்ணியிருக்கீங்களோ அதை நானும் நினைக்கிறேன். ஏன்னா உங்களுடைய முதலீடு வந்து வீணாகக்கூடாது, நீங்கள் நல்லபடியாக பயனடையன்றக்காக ஒரு நல்ல எண்ணத்தோடு தான் சொல்கிறேன். ஆகவே நீங்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணணும், பண்ணிங்கன்னா என்னுடைய வீடியோக்கள் அனைத்தும் உங்களுக்கு கிடைக்கும், அதில் நீங்கள் நல்லா பயனடையலாம். சரி, நன்றி.